சரி
சாப்பிட்ட உடனே இவர் என்ன பண்றாரு ரெண்டும் ஒரு மரத்துக்கணி ஆமா அப்ப பழத்தோட சுவை வித்தியாசப்படுது என்ன காரணம்னு கேக்குறாரு அதை விட இது நல்லா இருக்குறளே ஆமா அதை விட இது நல்லா இருக்கு அப்படிங்கிற பேச்சு வந்துச்சு கண்டிப்பா இல்ல அப்ப மரக சந்தேகம் வந்துருச்சு சந்தேகம் வந்த உடனே ஆமா போய் கேக்குறாரு மனைவி டேமா நான் கொடுத்தது மாதிரி இல்லையே இதனுடைய பெருமை இனிப்பெல்லாம் வேற மாதிரி இருக்கு அப்படின்னு சொல்ற உடனே உண்மையை சொல்லிடுறா இறைவனை வேண்டிக்கிட்டே இறைவனை கொடுத்தாரு அப்ப இறைவன் வேண்டின வேண்டிக்கிட்டே இறைவனை கொடுத்தாரு அப்படி கனவ நம்பறாரா நம்பலையே எப்படி நம்ப முடியலாம் நம்பலையே உடனே இந்த ஆன்மா வந்து உண்மையா சொன்னா நம்புவாங்க இப்ப நீங்க அத மட்டும் சொல்லிட்டா என்ன இறைவன் வந்து கொடுத்தாருன்னு நான் நம்பிரவளா பார்க்கணும்னு நினைப்பல்ல அப்ப என்ன செய்யலாம் மறுபடியும் கனவனை அழைத்து பார்க்க சொல்லி மீண்டும் இறைவனை வேண்டி கழியப்படுறார் சரி அப்ப பாருங்க அவர் என்ன நினைக்கிறாரு இறைவனே வந்து கழி கொடுக்கறானா இந்த பெண்ணை நம்ம வச்சுக்கலாம்ல அப்ப இறைவன் என்ன கேட்டாலும் கொடுப்பார்ல அப்படிங்கற எண்ணம் வல்ல ஆன்மாவுக்கு கண்டிப்பா மாறாக எண்ணம் வர என்ன மாறாக வேற என்ன வருது இறைவனே உனக்கு வந்து கனி கொடுக்கறானா உன்னுடைய பெருமை என்ன உன்னுடைய மகத்துவம் என்ன உன்னோடலாம் நான் வாழ்றதுக்கு தகுதி இருக்கா அப்படிங்கறத யோசிச்சார் அப்படி ஒரு ஆன்மகன் நினைக்கிறதா 63 நாயன்மார்களிலே புனிதவதிங்கற காரைக்கால் அம்மையார் இடம் பெறுவதற்கு இன்றைக்கு ஒரு வழி இல்லாம போயிடும் அப்ப அந்த பெண்ணினுடைய कटायरे भूमियों பெண்ணும் ஒன்று என்ன பொறுமை ரொம்ப அதிகமா இருக்கு தாமா தாய்மை அடைவது அப்படிங்கறதே கடவுளாக பார்த்து கொடுக்க கூடிய வரம் அது எல்லா பெண்களுக்குமே அந்த வரம் கிடைக்காது அப்ப அதெல்லாம் ரொம்ப மேன்மையான பிறவி அத நான் ஏத்துக்கிறேன் பெண் என்பது மாதவாய் பிறப்பதற்கு மாதவம் செய்து வேண்டும் அப்ப ரொம்ப பெருமையானதா ஆனா ஒரு பெண் தனியா இருந்து குழந்தை பெற்றுக்க முடியுமா சரி முடியுமா வாங்க பெற்றிருக்காங்க குடிமா ஆதியும் நடுவும் ஈரும் அருவமும் உருவமும் உப்பு ஏலமும் அறவும் போக்கு இன்பமும் துன்பமும் நின்றி வேதமும் கடந்து நின்ற விமலா ஒரு குமரன் தந்தை நீ தரல் வேண்டும் நின்பால் நின்னையே நிகர்க அப்படினு சிவன்ட போய் 30 கோடி ஏவர்களும் 48000 சிமார்களும் கேக்குறாங்க கேட்டவரே அவர் என்ன செய்றாரு அருவமும் உருவமாகி அனாதியாய் பிரவாதி கொண்டாய் பிரம்மமாய் நின்ற ஜோதி விளங்குவதற்கு மெனியாக கருணைக்கு முகங்கள் ஆறும் கரங்கள் வணிவெண்ணும் உண்டு ஒரு திரு முருகன் வந்தான் புதித்தனன் உலகம் இயல் ஒரு குழந்தைய தன்னுடைய நெற்றி கண்ணில் இருந்து தீப்பொறிகளாக தோற்றுவிக்கிறது கண்டிப்பாக அது பிறப்பு கடையே தோற்றுவிக்கப்பட்டது தோற்றுவிக்கிறார் அதாவது எல்லாமே ஒண்ணுதான் அதாவது ஒரு வகை அது இல்ல ஒரு சின்ன விஷயம் இல்லமா இப்ப ஆண் இல்லாம ஒரு பெண் புள்ள பெண்ணுக முடியாது அப்படிங்களே முத முதல்ல தோன்றது யாரு சத்தியரப்பட்டவர் தானே ஒரு பெண்ணை தாயின்னு சொல்லணும்னா அதுக்கு ஒரு ஆம்பளை வேணும் எது பெண்ணே ஒரு பெண்ணை இவள் தாய் அப்படினு சொல்லணும்னா அது கட்டாயம் ஆம்பளை வேணும் அதத்தே சொல்ல வரேனா முதல்ல பிறந்தது முதல்ல உலகாரதுக்கு அப்புறம் தோற்றுவிக்கப்பட்டது யார் அப்படினா சத்தியரப்பட்டவர் தானே சரி ஆமா அவங்க அவங்க பிறந்ததுக்கு அப்புறம் அப்ப யாருமே இல்ல நம்ம யாரையாவது உருவாக்கணும் அப்படினே ஒரு ஆன்மாவை உருவாக்குறாங்க யாரை ஏத்துக்கிட்டாங்க அண்ணனை ஏத்துக்கிட்டாங்க பிறகு தானே சிவபிரமணன் உருவாக்கி தன்னுடைய கணவனை ஏத்துக்கிட்டாங்க அப்ப பெண்ணு தான் முதல்லடா அப்ப பெண்ணுக்கு தானே சிறப்பு ஐந்தொழுத்து மதிபதி இந்த ரூல் என்ன சொல்லுது தெரியுமா என்ன சொல்லுது சிவனுடைய ஒரு பக்கத்திலிருந்து பிரம்மணும் ஒரு பக்கத்திலிருந்து மகாசுரன் தோற்றுவிக்கப்பட்டாங்க சக்தேவி பாகவதம் படிச்சா சக்தி புராணம் படிச்சா சக்தி தான் பெருமையா சொல்லப்படும் கண்டிப்பாக இல்லையா பராபரத்திலே பிரம்மன் தோன்றி பரத்திலேயே சிவன் தோன்றி சிவத்திலே சக்தி தோன்றி சிவத்திலே சக்தி அப்ப சிவன் இல்லாம சக்தி இல்ல அப்படிங்கறீங்களா சக்தி இல்லாம ஒரு விஷயம் இல்ல நீங்க சொன்னீங்க முருகனுடைய சிவபிரமனுடைய நெற்றி கண்ணில இருந்து 6 தீப்புகளாக முருகப்பெருமான் தோற்றுவிக்கப்பட்டார் அப்படினே அந்த நெற்றி கண்ணோ யார்கிட்ட இருந்துச்சு காட்டுஞ்சு சக்தி தானே இருந்துச்சு பிறகு தானே சிவபிரமான் ஏட சக்தியோட ஆணவத்தை அடக்கணும் அப்படி பொம்பளை வந்து ஆட கூடாது அடிமையா இருக்கணும் நினைச்சு தான் சக்தி இருந்த சிவபிரமான் வாங்கிட்டு அந்த நெற்றி கண்ணை அப்ப முதல்ல யார்கிட்ட இருந்துச்சு சக்தி இருந்தாச்சு அப்ப பெண்ணுக்கு தானே பெருமை
ஆமா
அந்த பெண்ணை கவர்ந்து சென்று வரணும் கவர்ந்து கொண்டு வரணும் அப்படிங்கற எண்ணம் அவ மனதுக்குள் வராத வரைக்கும் ராவணன் நல்லது கண்டிப்பா எப்ப அடுத்தவனுடைய மனைவியை கொண்டு வரணும்ங்கற எண்ணம் அவருக்குள்ள வந்துருச்சோ அப்பவே கட்டவனாயிட்டான் ஆனா ஒரு விஷயம் பாருங்களே இப்ப நீங்க சொன்னதுனால நான் சொல்றேன் ஆனா சீதையை வந்து உடக்கட்டையா தான் வந்து விட்டு உடனே அவளுக்கு சம்மதம் இல்லாம ராவணன் போய் தொடலையே தொட முடியாது கடைசி வரையும் தொட முடியலையே அவனால தொட முடியாது எந்த பெண்ணையும் அனுமதி இல்லாமல் தொட்டேன்னா ஆமா எந்த பண்ணையே அனுமதி இல்லாம அந்த பெண்ணுடைய அனுமதி இல்லாம தொட்டே அப்படினா மண்டை வெடிச்சு செத்து போயிரு தலைய வெடித்து ரெண்டு ஒண்ணு தானே ரெண்டு ஒண்ணு தான் மண்டைங்கிறது தலையங்கிறதே இந்த இன்சான் உடம்புக்கு சிரசே பிரதானம் ஆமா ஆமா சிரசே மண்டையினாலும் தலையனால எல்லாம் எல்லாம் ஒண்ணு தான் ஆ மண்டை தலை எல்லாம் சொல்ல மாட்டேன் தலை வெடிக்குதுலாம் சொல்ல மாட்டேன் மண்டை வெடிச்சுன்னு சொல்ல அதுலயே பாருங்க நீங்க சூத்திரம் வச்சதா சாமி அதுலயே நீங்க பேசுறீங்க அதுலயே தலை வெடிச்சுன்னு சொல்லல அதான் சொல்லாம இப்படி மண்டை மண்டை வெடித்தது அப்படிங்கறீங்க அப்படி நீங்க சொன்ன மாதிரி மாரி சொன்ன என்னது நான் அவர் கையாலே சாகுறேனே மானா உருமாறி போயிட்டாரு ராமன் என்ன பண்றாரு மானை விரட்டி போனாரா இதுதான் சமயம் அப்படினே சீதை ராவண தூங்கிட்டு வந்துட்டான் தூங்கிட்டு வந்துட்டான் சீதை மானை விரட்டி போனா லட்சுமணன் ராமரை பார்த்து திரும்ப குடிலுக்கு வர்றாங்க வந்து பார்த்தா சீதையை காணோம் என்னப்பா அது சீதை இங்க தானே இருந்தாங்க ஆளை காணமே அப்படினே தேடி போயிட்டு இருக்காங்க போற வழியில என்ன ஆகுது அப்படினா ஒரு பறவை ஒன்னு பாக்குது என்ன பறவை பறவைனா பறவை பேர்ல பாத்தீங்களா இதெல்லாம் வம்பளுக்குற மாதிரி பறவைனா அது ஒரு இனம் ஆமா பறவை இனம் அது ஒரு இனம் பேர் ஏனா வந்து சொல்ல மாட்டேன் ஒரு நம்பிக்கை சொல்லுங்க சொல்லுங்க என்ன சொல்றாய் சடாயின்ற பறவை சடாயினா சடாயின்ற பேர் ஆமா பேர் அந்த பறவைக்கு பேர் ஆமா அந்த பறவை என்ன இந்த விஷயத்துக்கு வர்றேன் முடிச்சுக்கறேன் வாங்க ஏன் நீங்க அவசரப்படுறீங்க என்ன ஆகுது அப்படினாக நீங்க தேடி போறாங்க அவரும் நாம கேட்க சொல்றாரு அவர்தான் சொல்லி விடுறாரு என்ன கேளு என்ன அவரா அவ என்ன நமக்கு தெரியறத விட அங்க உட்கார்ந்து இருக்கவங்க தான் நிறைய விஷயங்கள் எல்லாம் தெரியும் ஆமா என்னையோட பிரியனார் அவர் நீங்க பிரியனாரா ஆமா இல்லையா பிரா அண்ணா நீ என்ன கேக்குறேன் நான் ஒரு நாளா இல்ல அவரே என்னையோட பிரியனார் அவர் புரியல உங்களுக்கு இல்ல புரியுது தான் புரிஞ்சதா தான் வந்து சரி இந்த நம்ம விஷயத்தை அப்படி பார்த்தா நீங்க பிரியனார் அவர் வந்துருக்கீங்க சரி நான் என்ன பண்றது ஏதோ சரி பதில் பதில் சொல்லு ஆமா ஒரு பறவை அதான் ஜடாயின்ற பறவை பாருங்க ராமர் லட்சுமணனை பாக்குது எங்க யாரை தேடிட்டு போறீங்க அப்படி ராமர் கேக்குறப்ப ராமர் சொல்றாரு சீதையை காணோம் எங்கட்டு போறாங்கன்னு தெரியல அப்படி முத ஜலைய பறவை என்ன சொல்றது அப்படினா ராமா சீதையை ராமன் தான் தூக்கிட்டு போறான் சீதையை ராமன் தான் தூக்கிட்டு போறான் நான் எவ்வளவோ சொன்னேன் அப்ப அடுத்து முன்னாடி இப்படி தூக்கிட்டு போவாத உனக்கு நல்லதல்ல அப்படி எவ்வளவோ சொன்னேன் கேக்கல என்னுடைய பேச்சை கேக்கல நான் சண்டை கூட போட்டு பார்த்தேன் இப்படியே போர் முடிஞ்சு சண்டை கூட போட்டு பார்த்தேன் இந்த சண்டையில சீதையினால காப்பாத்த முடியல என்னுடைய ரெக்கையில இறந்தது மட்டும்தான் மிச்சம் அப்படின்னு ஜடாய என்ற பறவை சொல்லிதான் ராமருக்கும் லட்சுமணருக்கும் தெரிய வந்தது இந்த விஷயம் பரவல என்ன காரணம் இதுல ஒரு விஷயம் இருக்கு இப்ப ராமன் என்ன பண்ற அப்படின்னா சீதையை வந்து பர்ணசாலையோட பேர்ந்து எடுத்துட்டு போறேன் அப்ப மே மே அப்படியே ஆகாய மார்க்கமாக நடைபாதையா போயிருந்தாக்க நம்மள மாதிரி யாராவது மனிதர்கள் விமானங்க ஆமா தன்னுடைய விமானம் கண்டிப்பாக என்ன நடைபாதையா போயிருந்தா மக்கள் யாராவது பாத்துருப்பாங்க அப்ப இவர் விமானத்துல தானே போனாரு அப்ப யாரு பாத்துக்க முடியும் பறவை தானே பாத்துக்க முடியும் அந்த பறவை சொன்னதுக்கு அப்புறம் தான் சீதையை வந்து ராவணன் தான் தூக்கிட்டு போனான் அப்படிங்கிற விஷயமே ராமருக்கும் லட்சுமணருக்கும் தெரிய வந்துச்சு சரியா இதுக்குள்ள இப்ப எதுக்கு கை தட்டினிய பறவை கழுகு இனத்தை சேர்ந்தது கண்டிப்பா ஆமா கழுகு இனத்தை சேர்ந்ததுதான் ஜடாய என்ற பறவை ஆமா ரொம்ப ஜடாய என்ன பறவை ஜடாயினா அப்புறம் ஆம்பளை தான் பொம்பளையா யாருடைய தம்பி தெரியுமா அது சம்பாதிங்கிறவனுடைய தம்பி கழுகுகளின் அரசு ஆமா கண்டிப்பா ஏன்னா முதல்ல வந்து ராமரை லட்சுமணன் ராமரை லட்சுமணன் அவருக்கு தான் தெரியும் பிறகுதான் அவரு நம்ம முதலிலே அவர்களுக்கு செய்த உதவிகள் காரணமாக அதற்கு அடுத்த
இந்த வாள் யாருக்கு வாள்னு தெரியுமா சிவனிடத்துல இருந்து வாங்கிய வாள் இந்த வாள் அவண்ட இருந்திருந்துச்சுனா போர்ல ராமன் செத்துப்பா ராவணன் ஜெயிச்சிருப்பான் அம்மா சிவனிடத்துல வாங்கிய வாள் இருந்திருந்ததனா ராமன் ராவணன் கிட்ட போர்ல கட்டாய ராமன் வந்திருப்பா ராவணன் வந்திருப்பான் அந்த நீ அப்பாரு அப்படி எல்லாம் நடக்கிறது திருவிளையாடல் ஜனாதி போய் சண்டை ஓடும்போது ஜனாதிவால ஜனாதிவை எதிர்கொள்ள முடியாம சந்திரகாசங்கிற அந்த வாளை எடுத்து வெட்டிட்டான் வாங்கும் பொழுது இறைவன் என்ன சொல்றாரு இந்த வாளை கொண்டு எவரையும் அழிக்க முடியும் ஆனா ஒரு முறை பயன்படுத்திட்டா மறுமுறை என்கிட்ட கூடாது என்கிட்ட வந்துருந்தான்ட்டார் வாள் ஒரு முறை பயன்படுத்தினா மறுமுறை என்கிட்ட வந்துடும் அப்படிங்கிறத சொன்னதை மறந்து ராமனா வரப்போறான் அவருக்கு மனித பிறவி அவனா வந்துடப்போறான் அப்படிங்கிற எண்ணத்தினாலே ஜனாதிபதி அந்த ஜனாதிபதியுடைய இறக்கைகளை வெட்டுவதற்காக வச்சிருந்தான் அப்ப அது மறுபடியும் அவன்கிட்ட போயிருச்சு அதெல்லாம் நடந்த கதை அதெல்லாம் சரிதான் அப்ப படிச்சிருக்கீங்க பரவாயில்ல எதுவும் நீங்களா பரவாயில்ல நீங்க படிச்சிருக்கீங்க பரவாயில்லாக என்ன சூடாமணி நீ கையில வச்சிருக்க பத்தியமா இது மாதிரி அது ஒரு மணிமா அப்படிங்கறாங்க அப்படி நீ யார் சொன்னாங்க ஒருத்தர் அது முக்கியமான ஆளு ஒருத்தர் சொன்னாரு அப்படியே சிலபதியார் மணிமேகலை சீவக சுந்தரமணி வளையாபதி புண்டலகேசி பெருங்காப்பிய சூடாமணி சிறுங்காப்பிய ஐந்து காப்பியத்துல ஒண்ணு இது சூடாமணி அப்படிங்கற ஒண்ணு தான் கொடுத்தாங்க இவர் இது கொடுத்தா அவரு பேர் இவர் இத கதையாரு ஆமா அந்த அம்மா அந்த அம்மா அத கொடுத்து ஒரு சின்ன சந்தேகம் நான் கேக்குறேன் இருமா 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 ராவணன ராமன் அழிச்சிட்டாருமா நல்லா கேட்டுக்கணும் சரி ராவணன ராமன் அழிச்சிட்டார் பிராமணனை கொண்டா ரொம்ப கட்டி தோசம் பிடிக்கும் ராமனுக்கு பிடிச்சிருச்சே ராவணனை அழித்ததா அப்ப யாரை வணங்கினால் அந்த பிரம்மகத்தி தோஷம் போகும் சரி யாரை கொண்டா போகும் சிவமனை சிவனை வணங்கினால் சிவனைனா எந்த சிவனை லிங்கத்தை வணங்கணும் தானாக தோன்றிய சுயமுனி கண்டிப்பா வணங்கணும் ஆமா அப்ப அந்த சுயமணிகத்தை எடுப்பதற்காக ஆஞ்சநேய பெருமான காசிக்கு அனுப்புறாங்க சரி போனாரா ஆமா திரும்பி வந்தாரா வந்தாரு எப்போ வந்தாரு கொஞ்சம் தாமதமா வந்தாரு உங்க சாமி எல்லாம் கூப்பிட்டு முடிச்சதுக்கு அப்புறம் ஆமா இல்லையா உங்களுடைய தோஷத்தை நீக்கிய பிறகு வந்தாங்க ஏன் தாமதம் வந்தாரு ஐயோ என்ன பண்ணாரு போனா போன வேலையை பார்த்து திரும்பி வரலையானே வரணும்ல அதுல உங்கள போனா போன வேலையை நம்ம பார்த்துட்டு அதான் திரும்ப வரலாம் போனவரு ரொம்ப தாமதமா திரும்பி வந்தாரு ஆமா ஒரு விஷயம் என்னமா நீங்க சொன்னீங்க பாத்தீங்களா 14 வருட காட்டுக்கு வனவாசம் போறாங்க அப்படினு உண்மைதான் அது இல்லே சொல்ல முடியாது வனவாசம் போறப்ப எப்படி சாமி போறாங்க மரபுரி தரித்து போறாங்க மரபுரி தரித்து அப்படினா என்ன இந்த மாதிரி உங்கள மாதிரி இப்படி அள்ளி போட்டு போவாம அள்ளி போட்டுட்டு போவாம அத என்னது காயை கட்டிக்கிட்டு கழுத்துல துளசியை போட்டுக்கிட்டு புரியுமா அண்ணே என்ன மாதிரி ஏழையா போனாங்க உங்களை பார்த்தா ஏழை சாமியார் மாதிரியா தெரியுது வேற எப்படி இருக்கு யாருமா கலை
வண்ண வடிவம் கண்டேன்
கார்த்திகேயன் சரவணன் சரவணன் என்று சொல்லக்கூடிய கந்தக் கவுடியே உனது கணவனாக அடைய வேண்டும் என்பது உன் ஆசை மாப்பிள்ளை புரிஞ்சுக்காமா கணவனே கண்கண்ட தெய்வம் அப்படிங்கிறாங்க நீங்க தெய்வத்தை போய் பாத்துற வந்து கணவனாக ஏத்துக்க மாத்திரமா நான் மணிக்கமா அப்படினா புரியுமா என்ன சாமி என்ன உன நாவல எப்படி கிரையா கண்டிப்பா புரியுது முருகன் தெய்வம் நான் மணிக்க முடியாத சாமி நீ சொல்றதை நான் ஏத்துக்கறேன் முருகனே புரியுகிற கல்யாணம் பண்ணிக்க மாட்டேன் மாட்டேன் நீ முருகனை கல்யாணம் பண்ணிக்க வர ரொம்ப சந்தோஷம் அப்ப நான் கேக்குறேன் கேட்ட கேள்வி பதில் சொல்லு கிவிட்டே சொல்ல கூடாது அப்ப நீங்க கேட்டதுக்கு நான் பதிலா சொல்லிட்டாக முருகன நான் திருமணம் பண்ணிக்கறேன் கட்டாயம் பண்ணிக்கலாம் ஆமா இது நல்லா இருக்கு நான் கேட்ட கேள்விக்கு நீ பதிலா சொல்லிட்டீனா நீ முருகன கேடிக்கலாம் பதிலா சொல்லிட்ட ஆமா ஏனா எங்க சொல்லு அவர் கேள்வி கேளு பாப்பங்கறாரு எங்க அதத்தான் மோ கேட்ட கேள்விக்கு பதிலா சொல்றேன் நீங்க என்ன வணத்துல இருக்கீங்க நீங்க இல்ல அவ நீங்க என்ன கேட்டீங்க அவர் புரியல கேட்டே நான் அந்த கேள்விக்கு என்ன நம்ம பதில் சொல்லல அந்த கேளுக்கு நீ பதில சொல்லு அவர் என்ன கேள்வி கேட்டாருனா ராவண ராமன் கொன்னவனே பிரம்மகத்தி தோசை குடிச்சிருச்சு ராமனுக்கு அப்ப ஆதரே பிரம்மன் காத்துக்கு போனாரே போனவர் திரும்பி காலதாமதமா வந்தாரு அப்படி ஏன் காலதாமதமா ஏன் காலதாமதமா வந்தாரு அப்படி விஷயம் நீ போய் அப்ப சுயம் பண்ணுங்க அதை எடுத்துட்டு வா அப்படி சொல்லி ஆஞ்சனேய பெருமானே ராமர் அனுப்புறாரு காசிக்கு இவர் போய் நம்ம ஆஞ்சனேய பெருமான் காசிக்கு போயிட்டாரு போய் பார்த்தா என்னது நிறைய லிங்கங்கள் இருக்காங்க நீ கண்ணுக்கு எட்ட தூரம் எல்லாம் வேற லிங்கங்களா இருக்கு அப்ப ஆஞ்சனேய பெருமான் யோசிக்கிற என்னப்பா அது தானாவே தோண்டியே தான் சுயம்பலிங்கம் அப்ப இத்தனை லிங்கம் இருக்கு இதுல எது நம்ம சுயம்பலிங்கம்னு நம்ம தெரிஞ்சுக்கிறது அப்படின்னு யோசனை இருக்கும்போது இதுதான் சுயம்பலிங்கம் அப்படின்னு காட்டி கொடுத்தது யாரு மீனாக கருடன் தான் காட்டி கொடுத்தாரு இப்ப நம்ம ஒரு கும்பாபிஷேகம் நடத்துறோம் வச்சுக்கலேன் கருடன் வட்டம் விட்டாலும் கும்பத்துல தண்ணி ஊத்துவான் அப்படி இருக்கும்போது என்னது இதுதான் சுயம்ப லிங்கம் அப்படின்னு அந்த கருட பகவான் வந்து அதுல வட்டம் விட்டு காட்டி கொடுத்தாரு இதுதான் சுயம்ப லிங்கம் அப்படின்னு ஆஞ்சனேய பெருமான் ஆகா அப்ப இதுதான் சுயம்ப லிங்கமா இருக்குமா அப்படின்னு என்ன பண்ணாரு கருட காட்டி கொடுத்தாருதான் உண்மை அப்படின்னு சொல்லி சிவலிங்கத்தை எடுத்துட்டாரு இப்ப இதுல ஒரு விஷயம் என்ன அப்படின்னா காசிக்குல ஒரு சிறப்பு எல்லாம் நிறைய சிறப்பு இருக்கு காசில என்ன சொல்லுவாங்க அப்படின்னா காக்கா கத்தாது அப்படிம்பாங்க காகம் கரையாது பள்ளி சத்தம் விடாது பூ மணக்காது கருடன் பறக்காது அப்படின்னு சொல்லுவாங்க அது இன்றைக்கு வரைக்கும் உண்மை ஏன் என்ன காரணம் இதுகளுக்கெல்லாம் சாபத்தை யாரு கொடுத்தது யாரு கொடுத்ததுன்னு பார்த்தோம் அப்படின்னா சிவலிங்கத்தை காட்டி கொடுத்தது யாரு கருட பகவான் ஆஞ்சநேய பெருமானுக்கு அப்ப நம்மளை மீறி இந்த கருடன் இப்படி ஒரு செயலை செஞ்சாருன்னு யாரு அவங்களுக்கு சாபத்தை கொடுத்தது அப்படின்னா கால பைரவர் சாபத்தை கொடுக்குறாரு அங்க இருக்கக்கூடிய கால பைரவராகப்பட்டவர் சாபத்தை கொடுக்குறாரு எப்படி என்னைய மீறி நீ ஒரு விஷயத்தை நீ செஞ்சுட்ட அப்படி இருக்கும்போது இனிமேல் பட்டு எப்பவுமே நீ இந்த காசிலே நீ வந்து பறக்க கூடாது அப்படின்னு கருடனுக்கு சாபம் கொடுத்தா கால பைரவரப்பட்ட சாபம் கொடுத்தாரு அதுக்கு எல்லாத்துக்குமே அந்த சாபம் தான் பாருங்க நம்ம சொன்ன மாதிரி அனுமதி இல்லாம இந்த காசியில் இருந்து எதுவும் வெளியில முடியாது கண்டிப்பாக நீ என்ன நீ என்ன நீ என்ன அனுமதி என்னுடைய அனுமதி இல்லாம நீங்க எது வழங்க கூடாது தெரியுங்களா அப்படின்னு அவர் சொன்னாரு அட இவர் என்ன செஞ்சாரு நீ எல்லாம் என்ன புரியாது நான் நினைச்சா ஒண்ணே அடி தூக்கி போடுனா வாடு யாரு ஆஞ்சனேய பெருமாள் சொன்னாரு அப்படின்னு நடந்து நடந்ததா தான் நான் பாக்குறேன் எழுந்துட்டு வந்தார் ஆனாலும் என்னாச்சு என்ன அது எதனால கால தாமதம் கும்பாவது அதான் சார் எதனால கால தாமதம் எனக்கு எந்த லிங்கம்னு அவருக்கு தெரியல அதனால கால தாமதம் ஆனது சரியா இதுதான் காரணம் மித்தபடி வேற எந்த காரணமுமே கிடையாது அப்ப இதெல்லாம் காட்டி கொடுத்தது யாரு ஆமா அப்படினா இந்த இதெல்லாம் ஆமா கருடன் ஆமா மனம் கண்டிப்பா இதெல்லாம் காட்டி சரி பரவால கேட்டகளுக்கு பதில சொல்லிட்டீங்க அப்ப முருகனா நான் திருமணம் பண்ணிக்க வேண்டியது இல்ல உண்மையாவே நீ முருகனா பண்ணிக்கலாம் ரொம்ப சந்தோஷமா அப்ப நீங்க வந்த வழியாக சென்று விடுங்கள் நீ ஒண்ணுமே பண்ண வேணாம் சரி அவர் வந்து உன்னை கல்யாணம் பண்ணிக்குவார் நீ பண்ணிக்கலாம் இது நல்லா இருக்கு அது மகனும் அந்த அவஸ்தை